ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய் கிரகத்திற்குரிய 9/18/27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த நவம்பர் 2021-2022 குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே குருங்கிறவர் வந்து சுபகிரகம், அதுலேயும் செவ்வாயோட அவர் ஒரு ஜாதகட்டத்தில் இணைந்திருந்தாலே குரு மங்கள யோகம் இருக்குன்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து குருவும் செவ்வாயை வந்து பிளஸ் பண்ணுவார். செவ்வாய் வந்து இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும். அது போன்ற ஒரு குரு மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் குருவே வந்து அமர்றார். இப்போ உங்களுக்கு உங்களுடைய மேஷ ராசிக்கு அவர் வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து உட்காரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அதே போல் இந்த 9ஆம் எண்ணை சேர்ந்த அனைவருக்குமே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற அனைத்து இடங்கள்லையுமே அந்த ஒரு சுபத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. பொருளாதார சிக்கல்கள் குறிப்பாக தீரப்போகுது. உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ஏதேனும் பெரிய அளவுக்கு கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வருவாயோ, அப்படி இல்லைன்னா யார் மூலமாவது ஒரு உதவிகள் கிடைக்க பெற்றோ, நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடலாம். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு மனம் கலங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய நவம்பர் 2011 அடுத்த வருடம் 2022 வரைக்கும் அதற்கான வாய்ப்புகளை வந்து எப்போதுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னே உறுதியாக சொல்லலாம். அதே போல் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு எனக்கு சரியாக வேலை கிடைக்கல சார், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து சரிவர எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கும் சரி, அதே போல் ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு வந்த நிறுவனத்தில் எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கும் சரி, அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும். அதற்கான கால் ஃபார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும், பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து பிளேஸ் செய்யப்படுவீங்க. உங்களுக்கு வந்து நல்ல சேலரியே கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்தை வந்து ஒரு கண்டிப்பாக உயர்த்துவார் குரு பகவான். அதே போல் ஒரு நல்ல வரன் அமையிலேயே
குடும்பத்துல வந்து ஒரு சில சொத்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல தீர்வதோட மட்டுமல்லாம மேற்கொண்டு குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து எல்லாருமே மன ஒற்றுமையோட இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிகழ்வையும் குரு பகவான் கொடுப்பாரு. அது உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு புதியதாக ஒரு பிறப்பதாகட்டும், ஒரு குழந்தையை பிறப்பதாகட்டும், குழந்தையை பிறந்ததற்கு பிறகு இந்த சொந்தங்கள் ஒன்று கூடுவது, எல்லாரும் மன மகிழ்ச்சியோட இருப்பது, இது போன்ற ஒரு நிலையெல்லாம் கூட அவர் வந்து கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்து வந்திருக்காரு. நிச்சயம் வந்து நீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து முன்னேறி கொண்டே போங்க, நிச்சயம் உங்களை கைவிடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடியதாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். டிசம்பர் 2021, ஜனவரி 2022, மார்ச், ஜூன், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்கள்ல, 2022 இந்த மாதங்கள்ல நீங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட உங்களுக்கான நல்ல ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த தேதிகள்லாம் எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாத பலன்கள் ஹெட்லைன்ஸ் டிவியில் ஒவ்வொரு மாதத்தினுக்கும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் அதில் நான் சொல்லக்கூடிய தேதிகளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது 100% சக்ஸஸை நோக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போகும். குரு மங்கள யோகம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக பெருகும். மேலும் மேலும் முயற்சி செய்து முன்னேறுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது குரு பயிற்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்தில் இருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பயிற்சி பலன்கள். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்பந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்றதா இருக்க. ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஷா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்றதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ள நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.